அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு, இந்த 7 நாட்களில் எந்தெந்த பணிகளை மேற்கொள்வது மிக சிறப்பானதாகவும் சாதகமானதாகவும் அமைகிறது, எந்தெந்த பணிகளை மேற்கொள்ளாமல் இருப்பது சிறப்பு, குறிப்பாக அடுத்த 7 நாட்களில் கிரகநிலை காரணமாக எப்பேற்பட்ட மாற்றங்கள் நிகழ இருக்கின்றன என்பது எல்லாத்தையும் சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதம் முதல் வாரம் எப்படி அமைந்திருக்கு என்று பார்த்தால், குரு பகவான் தனது சுப பார்வையால் 7, 9, 11 இடங்களை பார்க்கிறாருங்க. இப்படி பார்ப்பதன் மூலம் நல்ல பல யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் கிடைக்க இருக்கு என்பது உறுதி செய்யப்பட்டிருக்குங்க. இதன் காரணமாக நீங்கள் நீண்ட நாட்களாக ஆசைப்பட்ட ஒரு விஷயமானது இந்த வாரத்தில் நிறைவேற இருக்குதுங்க. அது மட்டுமல்லாமல் புதிய ஆற்றலும் தன்னம்பிக்கையும் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக, சிறந்த வாரமாக அமைந்திருக்குதுங்க. புதிய பல முயற்சிகளை மேற்கொண்டால் அத்தனை முயற்சிகளும் வெற்றிகரமாகவே அமைக்கிறதுங்க. வெளிவட்டார உறவுகளும் மிக சிறப்பாகவும் சாதகமாகவும் அமைந்திருக்குதுங்க. அது மட்டுமல்லாமல் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவிற்கு எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாதுங்க. நீங்கள் எதிர்பார்த்தபடியே குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய கருத்துக்களையும் எண்ணங்களையும் புரிந்து கொள்வார்கள், நீங்கள் எதிர்பார்க்கப்படியே நடந்து கொள்வார்கள் என்பதால் பெரிய அளவிற்கு கருத்து வேறுபாடு ஏற்படாதுங்க. சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாமே தவிர பெரிய அளவிற்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. எனவே குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளை இந்த வாரத்தில் நீங்கள் திட்டமிடலாம். அவை அனைத்தும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே சிறப்பாக அமையக்கூடிய ஒரு தருணமாக அமைந்திருக்குதுங்க. அது மட்டுமல்லாமல் தொழில் வியாபாரத்தில் மிக சிறந்ததொரு வாரமாக அமைந்திருப்பதால் நல்லதொரு முன்னேற்றம் கிடைத்து லாபம் சற்று அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் மேல் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருப்பதால் எந்த ஒரு வேலையும் அசால்ட்டாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு திறமையானது உங்களிடம் வெளிப்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்குதுங்க. மேலும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு கூட சுமூகமான முடிவு இந்த வாரத்தில் கிடைக்க இருக்குதுங்க. காதல் திருமணம் போன்ற பல பிரச்சனைகளுக்கு சுமூகமான முடிவு இந்த வாரத்தில் கிடைக்க இருக்குதுங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகளில் பெரிய அளவிற்கு கடனை தீர்க்க முடியாட்டியும் சிறிய அளவிற்கு கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த வாரத்தில் இருக்குதுங்க. மேலும் வீட்டிற்கு தேவையான அடிப்படை பொருட்கள் வாங்குவது மற்றும் புதிய பொருட்களை வாங்குவதற்கு மிக சிறந்ததொரு வாரமாக அமைந்திருப்பதால் புதிதாக வாகனம் வாங்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாங்குங்க, மிக சிறப்பாக அமைந்திருக்குது. கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் நல்ல பல வாய்ப்புகள் இந்த வாரத்தில் தேடி வரவிருக்குதுங்க. அத்துணை வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த பல சலுகையானது இந்த வாரத்தில் கிடைக்க இருக்குதுங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாக இருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்த பல விஷயங்கள் உங்களுக்கு இந்த வாரத்தில் நடக்க இருக்குதுங்க. இப்படி பல விஷயங்கள் சாதகமாக இருந்தாலும் சில விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவைங்க. ஏனென்றால் குடும்ப உறுப்பினர்களிடம் அவ்வப்போது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுங்க. அவற்றை பெரிதாக பொருட்படுத்தி கொள்ள வேண்டாம். அனுசரித்து செல்வது மிக சிறப்பாக நல்லதொரு குடும்ப சூழ்நிலையை மாற்றித்தரும் என்பதால் அனுசரித்து செல்வது மிக சிறப்பாக அமைகிறதுங்க. மேலும் இந்த வாரத்தில் பணி சுமை என்பது சற்று அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு என்பதால் வேலைகளில் மிகுந்த கவனத்துடன் இருப்பது சிறப்பானதாக அமைகிறதுங்க. குறிப்பாக அடுத்தவர்களுடைய விஷயத்தில் எக்காரணத்தை கொண்டும் தலையிட வேண்டாம். அது பெரிய அளவிற்கு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பாக மாறிவிடும் என்பதால் மிகுந்த கவனத்துடன் செயல்படுங்க. மேலும் இந்த வாரத்தை மிக சாதகமான ஒரு வாரமாக மாற்றிக்கொள்வதற்கு அருகாமையில் உள்ள கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். நல்லதொரு மாற்றம் கிடைக்கும்.